இயேசு கிறிஸ்துவின் நிதான திருப்பெயரினாலே எனது அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 12வது சங்கீதம் ஆண்டவரிடம் உதவி கேட்கின்ற சங்கீதமாக காணப்படுகிறது. எதற்காக இந்த உதவியை ஆண்டவரிடம் கேட்கிறார்? 12வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். பொல்லாதவர்களும் தீவினை செய்கிறவர்களும் இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தாவே, எங்களை இவர்கள் நடுவிலிருந்து எங்களை காத்து கொள்ளும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை துவக்குகின்றார். அவர்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதையும் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் அவர் குறிப்பிடுகின்றார். பக்தி உள்ளவன் அற்று போகின்றான், மனுபுத்திரரில் உண்மையுள்ளவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள், நண்பர்களோடு தோழர்களோடு பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள், இச்சக உதடுகளினால் இருமனதாய் பேசுகிறார்கள், உள்ளே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று நடிக்கின்ற இருமனதாக பேசுகின்றவர்களும் இருக்கிறார்கள், பெருமைகளும் மேட்டின்மையும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே கர்த்தாவே, இவர்கள் நடுவிலே வாழ்கின்ற என்னை காத்து ரட்சியும், எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் உதவி கேட்கின்றார். அப்படி ஆண்டவரிடம் உதவி கேட்கும் பொழுது கர்த்தர் பதில் உரைக்க கொடுக்கின்றார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி, இந்த பொல்லாதவர்களும் தீவினை செய்கிறவர்களும் இருமனதாய் பேசி மேன்மை பாராட்டி இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்கின்றவர்கள் மத்தியிலே நான் உங்களை காத்து கொள்வேன். உலகத்திலே இருக்கின்ற சமுதாயத்திலே வாழ்கிறவர்கள் பொய் உரைக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அநீதி செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் என்பதையும் இந்த 6வது வசனம் 7வது வசனம் குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் வாழ்கிறவர்களுடைய வார்த்தைகள் மாறி போகும். இருமனதாய் பேசுவார்கள், தருவேன் என்று சொல்லி தராமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நயமாய் பேசி தன்வசப்படுத்திக் கொள்ள நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை சுகமா இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்களித்தாரே, அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், நீர் அவனை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த இருமனதாய் பொய் உரைத்து நன்றி இல்லாதவர்களாய் பக்தி குறைந்து போகின்ற மக்கள் மத்தியிலிருந்து நீர் விலக்கி காத்து கொள்வீர் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது போல உதவியை ஆண்டவரிடம் கேட்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில் சுற்றி இருக்கின்ற இந்த சமுதாயத்திலும் அநேக நேரங்களிலே பக்தி குறையக்கூடிய ஒரு சூழல், அநீதி செய்யக்கூடிய ஒரு தருணங்கள், பொய் உரைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நம்மை தேடி வரும் பொழுது நாம் அதிலே விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, இப்படிப்பட்ட தீங்குகளுக்கு நான் என்னை உட்படுத்தி கொள்ளாதபடிக்கு என்னை நான் காத்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் உண்மை நிறைந்தவனாய் பக்தி உள்ளவனாய் நான் இருமனதாய் அல்ல, எப்பொழுதும் உண்மையை பேசுகிறவனாய் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யும், என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, தீவினைகளும் பொல்லாதவர்களுடைய வாழ்விலும் இருக்கின்ற குணாதிசயங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இல்லாதபடிக்கு, நாங்கள் அதற்குள் உட்படாதபடிக்கு எங்களுடைய ஆவி ஆத்துமா செயல்பாடுகள் எல்லாவற்றையும் காத்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உண்மை உள்ளவர்களாய் பக்தி நிறைந்தவர்களாய் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். May God bless you. Have a nice day.